வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டது பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வில் இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொழி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான சோப கிருது வருஷம் ஐப்பசி மாதம் 25 நாள் 11/11/2023 சனிக்கிழமை இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்க இறைவனை பிரார்த்தனை செய்து நாளைய தினம் தீபாவளி நன்னாள். இன்று இரவிலே இந்த நாக சதுர்த்தி ஸ்நானம் செய்து கொள்வார்கள். நாளை தினம் தீபாவளி கொண்டாட்டங்கள். இன்று சனிக்கிழமை மந்தவாரம் என்று போற்றப்படுவது. சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய பூஜைகள் வழிபாடுகள் பல இடங்களிலும் நடைபெறும். அந்த இடங்களிலும் சென்று ஐயப்பனுடைய பிரார்த்தனைகளை செய்து கொள்வது. எதிர்வரும் வெள்ளிக்கிழமை கார்த்திகை மாதப்பிறப்போடு மண்டல பூஜை ஆரம்பம். இவ்வாறு சிறப்புகளெல்லாம் நிறைந்ததாக அமைந்து கொள்வது. இப்பொழுது இந்த கேதார கௌரி சிறைவிரத அனுஷ்டானம் நடைபெற்று நிறைவு பெறுகின்ற தருணத்திலே வருகிறது. நாளை மறுநாள் நோன்பு கயிற்றை கட்டிக்கொள்வது திங்கட்கிழமை. அவ்வாறு இந்த நோன்பு கயிற்றை பூஜையிலே செய்து 21வது நாள் கையிலே கட்டிக்கொள்ளுவார்கள். அவர் அந்த கயிற்றை குருவானவர்கள் ஒரு வெற்றிலையிலே குங்குமம் வைத்து இந்த கயிற்றை வைத்து விபூதியையும் வைத்து பிரசாதமாக கொடுக்கின்ற பொழுது கணவன் அவருடைய கையினாலே தான் இந்த கேதார கௌரீஸ்வர விரத காப்பை நோன்பு கயிற்றை கட்டிக்கொள்ள வேண்டும். அத்தோடு இந்த பூஜை விரதங்களிலே இந்த பூர்த்தி இரண்டுக்கு 21 வெற்றிலை 21 பாக்கு 21 பழம் 21 அதிரசம் 21 மஞ்சள் என்ற எல்லாமே 21 என்ற கணக்கிலே வைத்து பிரார்த்தனை செய்து கதை படிப்புகள் படித்து அம்பாளை வேண்டி பிரார்த்தனை செய்து பாடல்கள் பாடி சிறப்பான பூஜை வழிபாடுகள் இந்த விரதத்தை நிறைவு செய்து கொள்வார்கள். அவ்வாறான சிறப்போடு கூடியது இந்த கேதார கௌரீஸ்வர விரத அனுஷ்டானம். இந்த விரத காப்பை அணிந்து கொள்ளுகின்றவர்கள் புனிதமாக இவ்வாறு செய்து கொள்வார்கள். இப்போ பொதுவாக இந்த விரத காலங்களிலே நமக்கு ஒரு தீட்டு துறக்கு செல்ல வேண்டுமென்றால் சென்று விட்டு வந்து இந்த மீண்டும் இந்த விரதத்தை தொடரக்கூடாது. அவ்வாறான இடங்களிலே விரதத்தை நிறைவு செய்த பின்பு அந்த இடங்களுக்கு சென்று வரலாமே தவிர விரதம் அனுஷ்டிக்கின்ற பொழுது ஒரு தீட்டு துறக்கு வீடுகளுக்கு போய் வரக்கூடாது. அவர் கட்டாயம் போகத்தான் வேண்டும். தவிர்க்க முடியாதென்றால் விரதத்தை நிறுத்திவிட்டு போக வேண்டுமே தவிர மீண்டும் வந்து தொடர முடியாது. அந்த நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகளெல்லாம் நமக்கு வர வேண்டும். எப்பொழுதுமே இந்த சிவசக்தி ஐக்கியமாக இருக்கின்ற அர்த்தநாரீஸ்வர பெருமானுடைய வழிபாடுகள் சிறப்பாக எல்லோருக்கும் பலன் கிடைக்க வேண்டும். இது கிழக்கு மாகாணத்திலே திருகோணமலை பத்திரகாளி அம்பாள் தேவஸ்தானத்திலும் ஏனைய பல ஆலயங்களிலும் சிறப்பாக நடைபெறுவது. இந்த கேதார கௌசிர விரத பூர்த்தி நாளிலே இந்த 20 நாட்களும் சிவனை பார்த்த வண்ணம் வலது பக்கத்திலே இருந்த அம்பிகையானவள் 21வது நாள் சிவனோடு ஐக்கியமாகி இறைவன் ஆசி கொடுத்து என்னுடைய உடம்பில் நீ பாதி நான் பாதி இறைவன் அர்த்த நாரி ஈஸ்வரனாக ஆண் பாதியாக பெண் பாதியாக அர்த்த என்றால் பாதி நாரி என்றால் பெண் ஈஸ்வரன் என்றால் சிவன் சிவன் தன்னுடைய உடம்பில் பாதி சக்திக்கு கொடுத்த வாமபாகத்தை கொடுத்தான். ஆனால் அர்த்தநாரீஸ்வரன் ஆக இறைவன் காட்சி கொடுக்கின்றதாகிய அந்த சிவனோடு இடது பக்கம் அம்பாள் வருகின்றதாகிய சிறப்பு அந்த 21வது நாள் கேதார கௌசிர விரத நோன்பு பூர்த்தி அன்னைக்கு அம்பாளும் சிவனும் சேர்ந்திருப்பார்கள். அதுவரையிலே அம்பாள் ஒரு படி பதிந்து வலது பக்கம் சிவனை பார்த்த வண்ணம் இருக்கின்ற பொழுதுதான் அந்த பூரணமான சிறப்பு நமக்கு கிடைத்து வாழ்வு உயர்வுகள் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ. டான் தமிழொழி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம்
அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல் ராசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சிக்கினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சன் சுபம்.